அன்னியாகரபோன், வணக்கம் மக்களே. இந்த வீடியோவோட பாய்ஸ் ஓவர் ஃபிளாஸ் முடியுது. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்க வாங்க, இல்லைனா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. லாஸ்ட்டாக ஜுன்பியோ ஜாண்டி கிட்ட நீ எங்கேயும் போவாத, நீ கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறான். ஜாண்டி ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ மேரேஜ் ஹாலுக்கு எல்லாம் போகிறாங்க. ஜுன்பியோ அம்மா வந்து பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜேகேவும் ஜுன்பியோவும் மேரேஜுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ ஜேகேவங்க வந்து என்ன சொல்கிறானா, எனக்கு ஜுன்பியோவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், ஐம் சாரின்ற மாதிரி சொல்கிறா. எல்லோரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஜுன்பியோக்கு ஒரு கால் வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி, ஜாண்டி யாரோ கடத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகேவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே ஜாண்டி வரா. இப்போ ஜுன்பியோவும் ஜாண்டியும் சேர்ந்துடுறாங்க. ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு அப்புறமா ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே காஹுல் வந்து நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா ஜேகேவங்க பற்றி. எவ்வளோ ரொம்ப ஹார்ட் டச்சட் ஃபீலிங்காக இருக்குது, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி அழுதுட்டுருக்கா. ஈஜோங்கும் கூட இருக்கான். ஈஜோங் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறான் அவங்க லவர் பற்றி. இப்போ ஜீவோ வந்து அவனோட ஹார்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டுருக்கான். அப்போ ஜீவோ நினச்சி பார்க்குறான், ஜுன்பியோ அவங்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருப்பான், ஜாண்டியை நான் விடுறதா இருந்தால் உங்ககிட்ட மட்டும்தான் நான் விடுவேன், வேறு யார்கிட்டையும் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதை நினச்சிட்டே ஜீவோ ஹார்ஸில் போயிட்டு. இப்போ ஜேகே அவங்க வந்து அந்த வழியை வராங்க. ஒரு பிளேஸில் போயிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஜேகே அவங்க வந்து அவளோட ஃபேர்வெல் சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து அவகிட்ட இருந்த செயினை வந்து கொடுக்குறா, ஜாண்டி கிட்ட கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு. அந்த ஜேஜே இருந்துச்சுல, அவ ரொம்ப ஹோப் பண்ணியிருப்பா. ஜீவோவும் ஜாண்டியும் தான் அந்த பேர் ஜேஜேன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜுன்பியோ ஜாண்டி அப்படின்றது. ஃபீல் பண்ணிட்டே சொல்லிட்டு இப்போது அவ ஓவர்சீஸ் கிளம்புறாள். இங்கே ஜேஜோ ஐலாண்டில் டின்னர் பார்ட்டிலாம் வைக்கிறாங்க. ஜாண்டியோ ஜுன்பியோ மட்டும் இருக்காங்க. அப்போ ஜாண்டி கேட்குறா, என்ன எதுக்கு நீ சூஸ் பண்ண, நான் தான் நல்லாவே இல்லை, என் பேரும் நல்லா இல்லை, என்கிட்ட நிறைய பணமும் இல்லை அப்படி சொல்கிறா. ஆனால் ஜுன்பியோ என்ன சொல்கிறான், அதெல்லாம் என்கிட்ட இருக்குது, நீ ஜாண்டியாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் டெலஸ்கோப்லாம் பார்க்குறாங்க, ஸ்டார்ஸ்லாம் பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, ஸ்டார்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறா. அப்புறம் பெடிக்யூர்லாம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜேகே அவங்க வந்து ஊருக்கு போகிறா தெரிஞ்சிடுது ஜாண்டிக்கும் ஜுன்பியோக்கும். இப்போ கிளம்புறாங்க அவங்கள பார்க்க. ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு ஜேகே உங்ககிட்ட, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ட்டு ஜாண்டி கேட்டுட்டு அழுகுறா. ஒரு குட் பை கூட சொல்ல மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஜுன்பியோவும் டேக் கேர் அப்படி சொல்கிறான். இப்போ ஜேகேவும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் ஜுன்பியோட அம்மா அவனை அடைச்சி வச்சுருக்காங்க. நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அவன் வெளியிலேயே போவோம் அதை மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஜுன்பியோட அம்மா ஜாண்டி கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் கிளம்பிடுறா. அந்த ஜீவோட தாத்தாவும் அங்கே வராரு. ஜுன்பியோட அம்மாவும் அந்த வழியாக வராங்க. இப்போ ஜாண்டிக்கு வீடு இல்லை சொல்லிட்டு ஜீவோ வீட்டில் வந்து தங்க வரா. ஜீவோ தாத்தா தான் அவளை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார். இப்போ அந்த தாத்தா என்ன பண்ணுவார்னா, ஜீவோவும் ஜாண்டியும் சேர்த்து வச்சு பேசுவார். இங்கே ஈஜோங்க்கு அவங்க முன்னாடி லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க வராங்க. ஒரு லெட்டர் மாதிரி ஏதோ கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஜுன்பியோட மேனேஜர் இருக்கார்ல, அவர் வந்து ஜாண்டியை கூப்பிட்டுட்டு நீ ஒருத்தரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அவளும் அதை சரின்னு சொல்லிடுறா. ஜுன்பியோட மேனேஜர் வந்து ஜுன்பியோ கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜீவோ வீட்டில் தான் ஜாண்டி தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜுன்பியோ வந்து ஓகே ஆமாம், இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறான், ஏன்னா ஜாண்டி அங்கே இருக்கிறது நல்லது தான் அப்படின்ற மாதிரி. ஜாண்டி ஸ்கூலுக்கு வரும்போது ஊபின் வந்து பேசுகிறான், நான் ஜீவோவை இவ்வளோ ஹாப்பியாக பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஜுன்பியோ ஆனால் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கான், பட் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் ஜீவோக்காக அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ சொல்கிறான். இப்போ ஜாண்டி அவளோட வேலையை கண்டினியூ பண்ணுறா. ஜுன்பியோ மேனேஜர் சொன்னார்ல ஒருத்தரை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, அவருக்கு புக்கெல்லாம் ரீட் பண்ணுறா. அந்த புக்கில் ஒன்று இருக்குது, என்ன இருக்குன்னா, நான் எல்லா கஷ்டத்துலேயும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அதை வந்து அவள் ஜீவோவை நினச்சிக்கிறா. அப்புறம் அவள் வீட்டுக்கு போனதும் அவளோட முன்னாடி இருக்கிற பேங்க்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டுருக்கோம், அதை கட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் ஜீவோ வந்து கட் பண்ணி விடுறான். ஜீவோவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக இவள் கார் வாஷ் பண்ணுறா. அப்போ வாட்டர் ஃபைட்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜீவோ வந்து புக்கு படிக்கிறான். அந்த புக்கில் ஒரு வேர்டு இருக்குது, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அது என்னென்னா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி இருக்குது. அவள் இன்டைரக்டாக கன்ஃபஸ் பண்ணுறான். ஆனால் ஜாண்டி அப்போ தூங்கிட்டுறான். என்ன ஒரு பேட் லக் பாவம். இங்கே காவுலுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அது என்னென்னா ஒரு பசிலு. ஈஜோங் லவ்வர் வந்து ஏதோ கொடுத்துருப்பாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவ போறா. இப்போ ஜுன்பியோ பிளான் பண்ணுறான் ஊபின் கூட வெளியில் போகிற மாதிரி போயிட்டு ஜாண்டி கூட டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜாண்டி வந்து ஒரு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடா கையோட. அந்த பாப்பா இருக்கிறது ஜுன்பியோக்கு பிடிக்கவே இல்லை. அந்த பாப்பாவை தூக்கி போட்டுடுறான். அவங்க எங்கே போகிறாங்கன்னா ஜூக்கு போகிறாங்க. அந்த ஜூ யாருன்னா ஷின்வோ குரூப்போட ஜூ தான் அது. ஜுன்பியோ அப்புறமா அந்த பாப்பா கூட ஜாலியாக விளாட்றான். ஃபஸ்ட்டு வந்து தூக்கி போட்ட மாதிரி நடிச்சிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் அவனுக்கே பிடிச்சிச்சு அந்த பாப்பாவை.
திரும்பி ரிட்டர்ன் போகும்போது அந்த பாப்பா தூங்கிடுறான், ஜுன்பியோ தான் தூக்கிட்டு போகிறான். இப்போ ஜுன்பியோ கிளம்பியா ஆகணும், அவங்க மேனேஜர் வேற கால் பண்ணிட்டாங்க. ஸோ ஜாண்டி கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான் பாப்பாவை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவல் வந்து அந்த பசிலை கண்டுபிடிச்சிடுறா. ஈஜோங்கோட முன்னாடி லவர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சொல்லியிருக்கிறத ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸில் சன் ரைஸ் ஆகும்போது ஐ லவ் யூ ஈஜோங் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அந்த லொக்கேஷன் அவள் கண்டுபிடிச்சி ஈஜோங்கையும் கூப்பிட்டு வந்து காமிப்பா. இப்போ ஈஜோங் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அதை பார்த்துட்டு, நான் பண்ண ஒன் சைட் லவ் இல்லை, அவங்களும் என்ன லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் அதை பார்த்துட்டு காவலும் அழுகுறா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஜீவோவும் தாத்தாவும் திரும்பி ஃபிஷிங்லாம் போகிறாங்க. ஜாண்டியும் கூட வரா, ஜாண்டி ஃபோட்டோலாம் எடுக்கிறா ஜீவோவையும் அவங்க தாத்தாவையும். ஈஜோங் வந்து ஒரு பேட் நியூஸ் ஒரு குட் நியூஸ் ரெண்டுத்தையும் வச்சுட்டு போயிட்டு காவல் கிட்ட சொல்ல போகிறான். காவல் வந்து ஃபஸ்ட்டு பேட் நியூஸ் கேட்குறா. பேட் நியூஸ் என்னன்னா, என்னால் இந்த கையை வச்சுட்டு இனிமேல் பாட்ரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இதுதான் பேட் நியூஸ்ன்ற மாதிரி சொல்கிறான். குட் நியூஸ்னா காவல் அவன் கூப்பிடுறான் அவன் கூட வேலை செய்கிறதுக்கு கிளே வச்சு. அப்புறம் சொல்கிறான், நான் வந்து கூலாக இருக்கலாம் ஆனால் வந்து நான் குட் காய் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் கிஸ் பண்ண போகும்போது அவர் காவலுக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சுன்னு ஃபோன் வருது. இங்கே ஜாண்டி ஜியோ தாத்தா கீழே விழுந்துடுறாரு, அவருக்கு வந்து மாத்திரை கொடுக்குறா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்ருக்கோம், ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. ஜியோ கிட்ட போயிட்டு தாத்தா வந்து உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறா ஜாண்டி. இங்கே ஜுன்பியோ அம்மா தான் பிளான் பண்ணி காவலோட அப்பா வேலை இல்லாமல் ஆக்கிட்டுருக்காங்க. ஜுன்பியோ மறுபடியும் ஒரு ரெக்வஸ்ட்டோடு வர அவங்க அம்மா கிட்டே போயிட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் எல்லாத்தையும் செய்கிறேன், இந்த ஜேகே கிங்கோட நான் திரும்பியும் சேர்த்து வைக்கிறேன் நம்ம ஷின்வா குரூப்பை, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் ஜாண்டியை வந்து நீங்கள் தொந்தரவு கொடுக்காதீங்க ப்ளீஸ்ன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவங்களும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஜாண்டியை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜாண்டி ஒர்க் பண்ணால அங்கே அந்த ட்ரெஸ்லாம் பார்த்துட்ருக்கான் அவன். அங்கே கிராண்டி ஹவுஸ் கீப்பரும் வராங்க. அடுத்து ஜியோ தாத்தா வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாரு, அந்த பாக்ஸில் ஜியோவோட சின்ன சின்ன பொம்மை விளையாட்டு பொம்மை அப்புறம் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், அதை ஜியோ பார்த்துட்ருக்கான். இங்கே காவல் ரொம்ப அழுதுட்டுருக்கா அவங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. ஈஜோங்கும் ஊபினும் பேசிகிட்ருக்காங்க. இப்போ ஜியோ தாத்தா எழுந்துடுறாரு, ஜியோ பியானோலாம் வாசிக்கிறான். இப்போ ஜாண்டி முன்னாடி நின்றுட்டு கேட்டுகிட்டே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கா. அப்புறம் அவங்க வெளியில் போகிறாங்க, ஒரு வாக் போகிறாங்க. அப்போ ஜியோ சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நான் எதையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது உன்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போது என்னோடய கிராண்ட் ஃபாதர் இருக்கார், அப்புறம் நீ இருக்க நான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்கிறான். ஜாண்டி வந்து சொல்கிறா, உன் சைடில் இப்போது தாத்தா இருக்காரு உனக்காக அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து திரும்பியும் ஒரு அங்கிளை பார்த்துக்க வேண்டியதில்ல அவங்க போகிறா, அவர்கிட்ட போயிட்டு இனிமேல் உங்களை நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் வருது, அங்கே ஜுன்பியோ அம்மாவும் ஜாண்டியும் என்ன பேசினாங்க அப்படின்னு தெரியாதுல்ல, இப்போ சொல்கிறாங்க. அங்கே அவள் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ் என்னால் அப்படின்னு சொல்கிறா. நான் இனிமேல் ஜுன்பியோவை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா, அவள் பிரேக்கப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜுன்பியோ அவள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறா ஒரு பிக்னிக்கு, அவள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் மேட் பண்ணியிருப்பா ஜுன்பியோ மாதிரி. அப்புறம் சைக்கிளிங்லாம் போகிறாங்க, இப்போ அந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்து அவனுக்கு கொடுக்குறா. அப்புறம் பீச் போகிறாங்க கடைசியாக. அங்கே போயிட்டு ஜுன்பியோ கேட்குறான், நீ ஏன் என்னை லைக் யூ சொல்லவே இல்லை அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ ஜாண்டி சொல்கிறா, இது வேற நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறா. அப்புறமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என்னால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியல, நான் எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் அதை ஸ்டாப் பண்ணவே முடியல, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படி சொல்கிறா. அப்புறம் என் போய் கிஸ் பண்ணுறான். இப்போ ஜுன்பியோ கிட்ட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. பஸ் ஏறி அவள் கிளம்பி போயிடுறான். ஜுன்பியோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான், ஏன் இப்படிலாம் பண்ணுற, நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கே சொல்கிறேன். பஸ் போகுது, அவன் பின்னாடியே ஓடி போகிறான். ஜுன்பியோ பார்த்துட்டே இருக்கான், ஜாண்டியும் பார்த்துட்டே அழுதுகிட்டே போகிறான். இப்போ அவள் எங்கே வந்திருக்கானா, அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அப்பா அம்மா தம்பி எல்லாரும் கூட வந்துடுறா. ஒரு மார்க்கெட், மீன் மார்க்கெட் இருக்குது அந்த ஊருக்கு. இங்கே ஈஜோங் ஊபின்லாம் பேசிக்கிறாங்க, ஜாண்டி எங்கே தான் போயிருப்பா அப்படின்ற மாதிரி. அவங்க ஃபேமிலி மறுபடியும் இருக்கிறத சாப்பிட்டே இருக்காங்க ஜாண்டி வீட்டில். ஜியோ ஃபோர்ஸ் அவனே வருத்திக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான் அவங்க தாத்தாக்காக. இங்கே ஜுன்பியோ வெளியிலலாம் போகிறான், அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நிறைய குடிக்கிறான். அப்புறம் அங்கேயே இருந்துடுறான். ஜுன்பியோட அக்கா வந்து அவங்க அம்மாவை திட்டிகிட்டு இருக்காங்க, ஏன் என் தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் பாவம் தானே அப்படின்ற. ஜாண்டி அவங்க அம்மா ஜாண்டி கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் ஸ்கூலுக்குலாம் போகாமல் இங்கே வந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி. அவள் எதுவுமே சொல்ல மாட்றா. இங்கே காவல் ஜாண்டி எங்கே போயிருப்பா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கா. ஈஜோங் கிட்ட கேட்டுறா, அப்புறம் விட்டுட்டாங்க. இப்போ ஜுன்பியோட அக்கா ஒரு அங்கிள் இருந்தாங்களா அவங்கள விசிட் பண்ணுறாங்க, அவங்க யாருன்னா அவங்க அப்பா. பார்த்துட்டு அழுகுறாங்க ரொம்ப. இப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கத்துறாங்க, ஏன் அப்பா செத்துட்டாருன்னு சொன்னீங்க, இந்த வேர்ல்ட் ஃபுல்லாக ஏன் செத்துட்டாருன்னு சொன்னீங்க, உங்களுக்கு அவங்க மேலே அக்கறையே இல்லை
ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் தான் முக்கியம் இல்லை, என் தம்பி கூட உங்களுக்கு உங்களால் ஏதாவது ஆக போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அழுதுகிட்டே போயிடுறாங்க. இந்த நடுவில் ஜுன்பேவும் வந்து கத்திட்டு போயிடுறான். அவன் செம்ம டென்ஷனாக இருக்கான். கார் எடுத்துகிட்டு அவங்க அப்பாவை பார்க்க போகிறான். இங்கே ஜியோ ஹாலுசினேட் பண்ணிக்கிறான், ஜாண்டி கூடவே இருக்கிற மாதிரி பக்கத்தில் பார்த்து தூங்கிட்டு இருக்க மாதிரி. ஆனால் அவங்க இல்லை. ஜியோ வந்து ஜுன்பியோ கிட்ட வந்து சொல்ல போகிறான், ஜாண்டி வந்து எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி. ஒரு மார்க்கெட் பிளேஸில் இருக்கா. ஊபினோ வந்து ஜுன்பியோ கிட்டே போயிட்டு நீ போலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இப்போ ஜியோ ஜாண்டியை பார்க்க வந்துட்டான். இப்போ ஜாண்டி பார்த்துட்ருக்கா ஜியோவை. அவங்க நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பாங்க அவங்க ஃபேமிலி. ஜியோ அதை அடைச்சிருவான். அங்கே பார்த்தா ஒரு அன்எம்ப்ளாயி ஒருத்தர் வருவார். அவர் யாருன்னா ஷின்வா குரூப்போட வேலை செஞ்சுருப்பார். அப்புறம் அவர் போயிடுறாரு. இப்போ ஜாண்டி ஜியோவும் பேசிக்கிறாங்க. ஜியோ சொல்கிறான், அவங்க கழுத்தில் ஒரு ரிங் போட்ட நெக்லஸ் போட்டுட்ருப்பான். இது வந்து எங்கள் கிராண்ட்பா என்னோட கிராண்ட்மாக்கு கொடுத்தது, எங்கள் கிராண்ட்மா எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தது, இது நீ வச்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இன்டெரக்டாக கன்ஃபியூஸ் பண்ணுறான். ஆனால் ஜாண்டி அதை ஏற்றுக்க மாட்டா. இன்னும் ஜுன்பியோட நெக்லஸ் போட்டுட்ருப்பா. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, நீ ஆனால் என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜியோ சொல்கிறான். ஆனால் ஜாண்டி அதை ஏற்றுக்க மாட்டான். இப்போ ஜுன்பியோ வரான். அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணுறதை பார்த்துட்டு இவன் தப்பாக நினச்சிக்கிறான். இப்போ ஜியோ நடந்து போயிட்டுருக்கான். அப்போ ஒரு கார் வந்து அவனை இடிக்க வருது. ஜுன்பியோ வந்து விழுந்துடுறான். அந்த ஹிட் பண்ண வந்தவர் யாருன்னா, அதான் அந்த அன்எம்ப்ளாயி ஷின்வா குரூப்பில் வேலை செஞ்சவர். ஜியோ தான் அந்த ஷின்வா குரூப்போட வாரிசு அப்படின்னு நினச்சி அவரை இடிக்க வந்திருக்காரு. ஆனால் அதை ஜுன்பியோ தடுத்து அவன் அடி வாங்கிட்டான். இப்போ ஜுன்பியோவை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஜுன்பியோட அக்கா வராங்க. ஜுன்பியோட அம்மா வந்து அழுதுட்டுருக்காங்க. இப்போ ஜுன்பியோ அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யார், நீங்கள் என் தம்பி இப்படி ஆக்கியிருக்கீங்க, எங்கள் அப்பாவையும் இந்தமாதிரி பண்ணீங்க, இப்போ என் தம்பியும் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜுன்பியோட அக்கா கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா ஜுன்பியோக்கு என்ன பிடிக்கும், அவன் என்ன சாப்பிடுவான் அப்படின்ட்டு. ஆண்டியும் வரா. அவங்க அம்மா போயிட்டு ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அவளும் போயிட்டு அமைதியாக உட்காடுறா, எதுவுமே பேசல மாதிரி. இப்போ ஜாண்டி அதை சொல்லுவா, அவனுக்கு வந்து ஃபிஷ் கேக்னா ரொம்ப பிடிக்கும், பிக்னிக் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு போயிடுவாங்க ஜுன்பியோட அம்மா. ஜுன்பியோ அந்தமாதிரி படுத்ததுனால ஜீவோ அங்கே உட்காந்து அழுதுட்டுருப்பான். ஜாண்டி ரொம்ப அழுகுறா ஜுன்பியோக்கு அந்த மாதிரி ஆனதுனால. சிக்மா எழுந்துக்கோ ஜுன்பியோ அப்படின்லாம் சொல்கிறா. இப்போ அவன் கண்ணை முழிச்சிட்டான். ஜாண்டியை பார்த்துட்டு நீ யாருன்ற மாதிரி கேட்குறான். இப்போ அவனுக்கு எல்லாமே ஜாண்டியோட மெமரிஸ் எல்லாமே மறந்து போயிடுது. அவனுக்கு F4 பாய்ஸ் அவங்க மட்டும்தான் ஞாபகம் இருக்காங்க, ஜாண்டியோட மெமரி இல்லவே இல்லை. அவங்க எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க ஜாண்டியை ஞாபகப்படுத்துறதுக்காக. ஜாண்டி டெய்லியும் வருவா. அப்போ அங்கே ஒரு பேஷண்ட் இருக்கும், அந்த பொண்ணு பேர் யூமி. அந்த பொண்ணுக்கு கால் உடஞ்சிருக்கும். அவள் ஜுன்பியோ கிட்டே போய் பேசுவாள். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது பார்த்துட்டு ஜாண்டிக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடும். இப்போ F4 பாய்ஸ்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, ஜாண்டி எப்படியாவது ஞாபகப்படுத்தணும், ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை பிளான் பண்ணி இப்போது ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அது வந்து பண்ணுறாங்க. ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் கார்டு எடுத்து ஓட்டுறா ஜுன்பியோ மேலே ஜாண்டி. ஆனால் அவனுக்கு அப்பயும் ஞாபகம் இல்லை. யார் நீ, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின் மாதிரி கேட்குறான். அவன் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல, வேறு பிளான் யோசிக்கலான்னு பண்ணுறாங்க. இப்போ ஜாண்டி வந்து கிக் பண்ணுற மாதிரி போவாள், அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏய் சில்லி கேர்ள், நீ யார், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ ஜியோவோட ஆள் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் ஜியோவும் ஜாண்டி திரும்பி பேசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு. அந்த கால் உடஞ்ச பொண்ணு இருந்தால அவள் போயிட்டு ஜுன்பியோ கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போது ஜியோவை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறான். அந்த பொண்ணு பீஸாலாம் வாங்கி கொடுக்குது யூமி ஜுன்பியோக்கு. மறுபடியும் இந்த F4 பாய்ஸு அப்புறம் ஜாண்டிலாம் வராங்க. யூமியும் ஜுன்பியோவும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜியோ போயிட்டு திட்டுறான் ஜுன்பியோவை, உனக்கு ஜாண்டி ஞாபகம் இல்லை, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி. அப்புறம் கிளம்பி வந்துடுறான். ஜியோ சாரி கேட்குறான் ஜாண்டி கிட்ட, ஜுன்பியோ கிட்ட நான் அந்த மாதிரி கோவப்பட்டுருக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜாண்டி வந்து அந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. அப்போ யூமி வரா. ஜாண்டி போயிட்டா. இப்போ ஜுன்பியோ எழுந்து பார்த்துட்டு அந்த சாப்பிட்றான். சாப்பிட்டு இது நீயா செஞ்ச, நான் மறந்தது உன்னு தானே அப்படின்னு கேட்குறான். அவளும் ஆமா சொல்லிடுறா. இங்கே காவலும் ஜாண்டியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஊபினோ ஈஜோங்க சாப்பிட வந்திருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க, ஜுன்பியோ டிஸ்சார்ஜ் ஆக போகிறான் அப்படின்ட்டு. இப்போ ஜாண்டி ஓடி வரா. இங்கே காவலும் ஈஜோங்க பேசிக்கிறாங்க. ஈஜோங்க வந்து ஒன்று சொல்லணும் காவல்கிட்டன்னு சொல்கிறான். மறுபடியும் ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறான். பேட் நியூஸ் என்னென்னா, அவன் வந்து ஸ்வேதன் போகிறான், 4 இயர்ஸ் ஆகும் திரும்பி வர்றதுக்கு. குட் நியூஸ் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு வந்ததும் உன்னை தான் தேடுவேன் அப்படி சொல்கிறான். இங்கே ஜாண்டி வரா. ஜுன்பியோக்கு ஜாண்டி இன்னும் ஞாபகம் இல்லை. அந்த யூமி ஓவராக பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் வந்து டீ குடிக்கிறாங்க. ஜாண்டி செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க போய் பேசிக்கிறாங்க யூமியும் ஜுன்பியோவும். அதை வந்து ஒட்டி கேட்குறா ஜாண்டி. அப்போ ஜுன்பியோ சொல்கிறான், அன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தல, அது நீ திரும்பி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறான். அப்புறம் ஜாண்டி அவளோட பொறுமையை இழந்து போயிட்டான். ஜியோ வரான்.
சுன்பியும் யூமியும் தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாங்க ரெண்டு பேரும். இப்போ ஜாண்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே சொல்கிறேன், இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, அவன் என்னை சீட் பண்ணதாகவே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இங்கே ஜுன்பியும் அந்த லஞ்ச் பாக்ஸ் செய்ய சொல்லியிருக்கான்ல, அதை அவள் செஞ்சு கொண்டு வரா. இதை சாப்பிட்ட உடனே இது அந்த இது கிடையாது, உண்மையாகவே நீ தான் செஞ்சியா அன்றைக்கி அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நான் தான் செஞ்சேன், ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு டேஸ்ட் வரும் போல அப்படின்ற மாதிரி சொல்கிறா அவ. அதுக்கப்புறம் அழுகுறா, என்னை எல்லாரும் ஹெசிடேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்னை வேறு மாதிரி பார்க்குறாங்க, நீயும் என்னை வேறு மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜுன்பியா வந்து ஹே சாரின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ பார்ட்டி வைக்கிறாங்க, அந்த பார்ட்டி எதுக்குன்றது சொல்லலை. ஜாண்டியும் கூப்பிட்டுருக்காங்க, ஜாண்டி ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டுருக்கா, ஜுன்பியா இன்னும் ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யூமி வந்து ஜாண்டி கிட்டே பேசுகிறான். அப்போ சொல்கிறா, ஜுன்பியா வந்து உங்களை உங்களை ஞாபகமே வரல அப்படி சொல்கிறா, எனக்கு ஜுன்பியாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜாண்டி அதை கேட்டுட்டு இன்னும் அழுகுறா. இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க எதுக்கு இந்த பார்ட்டி அப்படி சொல்லிட்டு. நானும் ஜுன்பியாவும் வெளியூருக்கு போகிறோம், நான் என்னோடய படிப்பை கண்டினியூ பண்ண போகிறேன், ஜுன்பியா வந்து அவரோட பிஸ்னஸ் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இங்கே F4 பாய்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜாண்டி அங்கே தனியாக நின்றுட்டுருக்கா ஸ்விம்மிங் பூல், ஜுன்பியா அங்கே வரான். ஜாண்டி சொல்கிறா, உனக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன் சொல்கிறான், என்னால் பண்ண முடியாது, உனக்கு எதை பார்த்து பயம்ன்ற மாதிரி சொல்கிறா. உனக்கு பக்ஸ்னால் மட்டும்தான் பயம், வேறு எதுவுமே உனக்கு பயம் கிடையாது. எல்லாத்தையும் சொல்கிறா, அவனை பற்றி எல்லாமே சொல்கிறா. சொல்லிட்டு ஒரு செயினை வந்து கொடுக்குறா, அவன் கொடுத்த செயின். இந்த ஜேவோ உனக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவன் வந்து சொல்கிறான், இல்லை எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது தானே, சரி என் பேரை நீயே சொல்ல வைக்கிறேன், உன்னையே சொல்ல வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சொல்லிட்டு அந்த செயினை தூக்கி போட்டுடுறா ஸ்விம்மிங் பூலில். அப்புறம் அவளே விழுந்துடுறா. அவனுக்கு எல்லாமே பழசுலாம் ஞாபகம் வந்துடுது. இப்போ அவனும் குதிச்சு கிம் ஜாண்டி 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 சொல்லிகிட்டே இருக்கான், காப்பாத்திடுறான். இங்கே ஜீவோலாம் வராங்க, ஜாண்டி விழுந்து இன்னொரு வாட்டி என் பேரை சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அவன் சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ கிராஜுவேஷன் வரப்போகுது ஜாண்டிக்கு. அப்போ ஜுன்பியா சொல்கிறான், ஏதோ சொல்ல வரான், ஒரு பிளேஸ் சொல்கிறான். அப்போ காரோ ஏதோ வந்துடுது, அந்த சவுண்டில் அவளுக்கு எதுவுமே கேட்கல. இப்போ நெக்ஸ்ட் டே கிராஜுவேஷனுக்கு போகிறாங்க. ஜாண்டி வந்து எல்லாருக்கூடையும் டான்ஸ் ஆடுறான், F4 பாய்ஸ் கூட. ஆனால் அவங்க ஆல்ரெடி கிராஜுவேட் ஆகிட்டு இருப்பாங்க, அவங்க சீனியர்ன்றதுனால ஜாண்டிக்காக அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஊபின் பற்றி அவன் நினச்சிக்கிறான், இவர் வந்து பேக் போன் ஆஃப் F4 அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஈஜோங் கூட டான்ஸ் ஆடும் போது, ஈஜோங் வந்து ஒரு பேட் பர்சன், வெளியில தான் அந்த மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப வார்ம் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்னு சொல்கிறான். லாஸ்ட்டாக ஜீவோ கூட ஆடும் போது, இவர் தான் என்னோட சோல்மேட் அப்படின்னு சொல்கிறான். லாஸ்ட்டாக ஜுன்பியா வரவே இல்லை. அப்புறம் யோசிக்கிறா, அவன் ஏதோ சொன்னானே, அப்போ கார் ஏதோ கிராஸ் ஆச்சே. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணாலும் அந்த இடத்துக்கு திரும்பி போகிறாங்க, அதான் நம்சான் டவர். ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துட்டு இருந்தால அந்த இடம், மறுபடியும் அவன் அங்கே இருக்கான், இவள் லேட்டாக போகிறா. அங்கே செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான். திரும்பியும் அந்த ரைட் போகிறாங்க. அந்த இடத்துல வந்து நான் உன்கிட்ட உனக்கு காட்டணும் குஜின்பே சொல்கிறான். ஆனால் ஜாண்டிக்கு அது ஆல்ரெடி தெரியும். அப்புறம் அவன் சொல்கிறான், நான் இப்போது ஓவர்சீஸ் போகிறேன், அமெரிக்கா போகிறேன், நான் என்னோடய பிஸ்னஸ் வந்து நானே வந்து டெவலப் பண்ண போகிறேன், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படி சொல்கிறான். அப்போ ஜாண்டியும் ஓகே சொல்கிறான். ஆக்சுவலாக அவன் வந்து என்ன சொல்வான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றா போகலாம் அப்படி சொல்வான். ஆனால் அவள் வந்து என்ன சொல்வான், நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், எனக்கும் என்னோடய ட்ரீம் இருக்குது, நான் டாக்டர் ஆகணும் அப்படி சொல்கிறான். அப்புறம் 4 இயர்ஸ் கழித்து ஜுன்பியோ நல்லா பெரிய இதுவாகிடுறான், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடுறான். ஜுன்பியோட அம்மாவும் அவங்க அப்பாவை பார்த்துக்கிறாங்க. ஜுன்பியோட அக்கா ஷின்வா ஸ்கூலோட பிரின்ஸிபல் ஆகிட்டாங்க. அவங்க அம்மா எந்த பொசிஷனில் அவங்க இருக்காங்க? இப்போ ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பாட்டரி செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறா. அங்கே ஈஜோங் வரா. இப்போ அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். இப்போ ஜாண்டி ஜியோ வந்து வாலண்டரி கேம்ப்லாம் போவாங்க, அவளோட 3rd இயரில் இருப்பான், அவள் ஜியோ ஃபைனல் இயரில் இருப்பான். இப்போ ஒரு பெரிய ஹெலிகாப்டர் வருது, ஜுன்பியோ கத்திக்கிட்டே வரான், ஜாண்டி ஜாண்டி சொல் பீச் கிட்ட வா அப்படி சொல்கிறான். அவளை அங்கே போகிறா, இப்போது கன்ஃபியூஸ் பண்ணுறான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த கிரேட் ஜுன்பியோ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் F4 பாய்ஸ்லாம் வராங்க, எங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹாப்பி என்டிங் சுபம். இந்த கதை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ன்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். பை பாய், அன்யாங்.